சில அதிகாரிகள்ட்ட பிரச்சனை இருக்கு, இல்லவே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அன்னைக்கு கூட மரியாதைக்குரிய முதலமைச்சர்கிட்ட பல ஆலோசனை நடத்தி இருக்கிறேன். அன்னைக்கு ரெண்டு பேருமே ரொம்ப நேரம் எப்படி வந்து நிர்வாகத்தை இன்னும் சீர் செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் ஆலோசித்திருக்கிறோம். ரெண்டு பேரும் ஒற்றுமையாகவே தான் ஆலோசித்து கொண்டிருக்கிறோம். மருத்துவத்துறையில போராட்டம் செய்தார்கள். ஆனால் போராட்டம் செய்யறதுக்கு முன்னாலேயே ஏறக்குறைய 700 பேரோட பணி நியமனம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. திறமையின் அடிப்படையில் நாம தேர்வு செய்தாதான் அப்ப நமக்கு வந்து வேகமாக பணிகள் நடைபெறுவதற்கு. உதாரணத்திற்கு இன்னைக்கு நான் ரொம்ப பெருமையா சொல்றது அந்த 5 குழந்தைகளை காப்பாற்றி அரசாங்க மருத்துவமனை, அதாவது ஒளிபடைத்த கண்ணுகள் உடைய புதுச்சேரி என்ற ஒரு திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் யாரும் பார்வை இழப்பு அடையக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தோடு ஏற்கனவே கேரளாவில் சில பகுதிகள், மகாராஷ்டிராவில் சில பகுதிகளில் ஒரு தொண்டு நிறுவனம் செல்போனை வைத்து ஒரு எளிய ஒரு கருவியை கண்டுபிடித்து அதன் மூலம் எல்லா இடங்களிலும் பரிசோதனை செய்து மிக எளிய முறையில் குறிப்பாக சர்க்கரை வியாதியினால் வரும் கண் இழப்பை, அதாவது பார்வை இழப்பை சரி செய்வதற்காக அவர்கள் முயற்சி செய்து கொண்டு வருகிறார்கள். அதற்காக நாம் இப்பொழுது இந்த முறையை நாம் பயன்படுத்துவதற்காக நாம் இன்று கேட்டிருந்தோம். இன்னைக்கு வந்து எல்லா பார்வை ஆப்தல்மாலஜிஸ்ட் கண் மருத்துவர்களையும் அழைத்து நாம் இன்று இந்த பரிசோதனை செய்திருக்கிறோம். இது புதுவையில் அறிமுகப்படுத்தி ஒரு கண் பார்வை இழப்பு இல்லாத புதுவையை உருவாக்குவதற்கு அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது. ஏற்கனவே டிபி இல்லாத புதுச்சேரியை மாற்றுவதற்கு மிக தீவிரமான முயற்சிகள் நாம் மேற்கொண்டு வருகிறோம். அதனோட இதுவும் சேர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகையில அப்படி சொன்னதாகவும், அது மட்டும் இல்ல எதிர்கட்சி தலைவர் வெளியே வந்து அப்படி சொன்னதாகவும் நான் பத்திரிகையில் படித்தேன். பத்திரிகையில் படித்ததை வைத்து பத்திரிகை சகோதரர்கள் என்ன கேட்டாங்க. அதனால இல்லை, அதனால தான் நான் பெஸ்ட் புதுச்சேரி மாதிரியே ஃபாஸ்ட் புதுச்சேரியாக இருக்கணும், எல்லா கோப்புகளும் விரைவாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், தீர்த்து வைக்கப்பட வேண்டும் என்பதை நம்ம தெளிவாக சொல்லி வருகிறோம். சில அதிகாரிகள்கிட்ட பிரச்சனை இருக்கு, இல்லவே இல்லை நான் சொல்ல மாட்டேன். ஆக அந்த அதிகாரிகளுடைய பிரச்சனையை சரி செய்வதற்கு நாங்கள் 2 பேருமே முயற்சி செய்வோம். அன்னைக்கு கூட மரியாதைக்குரிய முதலமைச்சர்கிட்ட பல ஆலோசனை நடத்தி இருக்கிறேன். அன்னைக்கு ரெண்டு பேருமே ரொம்ப நேரம் எப்படி வந்து நிர்வாகத்தை இன்னும் சீர் செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் ஆலோசித்திருக்கிறோம். ரெண்டு பேரும் ஒற்றுமையாகவே தான் ஆலோசித்து கொண்டிருக்கிறோம். அதனால புதுச்சேரி மக்கள் எல்லா விதத்திலும் பலன் பெற வேண்டும் என்பதற்காக சில அதிகாரிகளிடம் பிரச்சனை இருக்கிறது, சில தாமதப்படுத்துகிறார்கள், சில விரைவு நம்ம நினைக்கிற விரைவுபடுத்தல் இல்லை. ஆக இதெல்லாம் சரி செய்து கொண்டிருக்கிறோம், விரைவில் சரி செய்யப்படும். தொடர்ச்சியாகவே ஒரு அதிகாரிகள் மீது ஒரு குற்றம் சாட்டுகிறார், இப்போ எல்லாம் சட்டப்பேரவையில் ஒரு வந்தது தெரிவிச்சிருக்காரு, இப்பயும் தெரிவிக்கிறாரு, இதுக்கு ஒரு என்ன முடிவு பண்ணுறாங்க? இல்லை, அது வந்து நாம் சரிதான் செய்ய முடியும். இப்போ எப்படி சரி செய்ய முடியுமோ அதற்காக நாம் அதற்கான வழிமுறைகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். சில பேரை வந்து நாம் நினைக்கிற மாதிரி பணி செய்ய வைக்க முடியும். சில நேரங்களில் சில இடங்களில் அவங்க சரின்னு நினைக்கிறத அவங்க செய்துடுறாங்க, ஆனால் பொது வெளியில் அது தவறாக போகுது. நான் அதெல்லாம் சரி செய்ய வேண்டியது அவசியம் தான். எல்லா இடங்களிலுமே நிர்வாகத்தில் இப்படிப்பட்ட சுணக்கங்கள்லாம் இருக்கும், அதை சரி செய்ய வேண்டியது நம்ம பொறுப்பு. முந்தைய நிர்வாகம் வேற, இப்போதைய நிர்வாகம் வேற அப்படின்னு சொல்லியிருக்கிறது, அதை பற்றி என்னப்பா? பழைய நிர்வாகம், முந்தைய நிர்வாகம் வேற, இப்போதைய நிர்வாகங்கள் வேற அப்படின்னு யார் சொன்னா? முதலமைச்சர். அதாவது நாம் ஒத்துக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ள விட்டுவிட்டாலும் இது வந்து யூனியன் டெரிட்டரி. இதில் வந்து நம்ம உள்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுதலில் சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஆக அது மட்டும் அல்ல, சில ஆண்டுகளுக்கு முன்னால் நீதிமன்றமும் சில வழிமுறைகளை சொல்லவில்லை பணி அமர்த்துவதற்கு. நாம் வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கெல்லாம் நீதிமன்றமும் இப்போ சில வழிமுறைகளை சொல்கிறார்கள், உள்துறை அமைச்சகம் சில வழிமுறைகளை சொல்கிறார்கள். பொதுவாக முற்றிலுமாக அதை மீற முடியாது என்பது ஒரு கருத்து. அது மட்டுமல்ல, இப்போ இந்த தற்காலிகமாக எடுத்தவர்களுக்கெல்லாம் பணி அமர்த்துவதற்கு என்று சில சட்ட விதிமுறைகள் இருக்கிறது.
அந்த இன்னும் சொல்ல போனா புதிதாக இப்ப படித்து வந்து இளைஞர்கள் பல பேர் வேலைக்கு காத்திருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு அநீதி இழைத்துவிடக் கூடாது என்பதும் உயர்நீதிமன்றத்தின் கருத்து, உள்துறையின் கருத்தும் கூட. ஆக இதையெல்லாம் பேலன்ஸ் பண்ணி நம்ம வந்து அவங்கள வேலை வாய்ப்பு, இன்னும் சொல்ல போனா நீங்க சமீபத்துல பார்த்திருப்பீங்க மருத்துவத்துறையில போராட்டம் செய்தார்கள். ஆனா போராட்டம் செய்யறதுக்கு முன்னாலேயே ஏறக்குறைய 700 பேரோட பணி நியமனம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு 60 பேரோட பாராமெடிக் அவங்களோட பணி நியமனம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதனால நாம நியாயப்படி என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனா சில பேரின் கோரிக்கைகள் வரும் பொழுது அது முழுவதுமாக யாராலும், இப்ப உதாரணத்திற்கு தற்காலிகமாக எடுத்த செவிலியர்கள் தமிழகத்திலும் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆக முழுவதுமாக அப்படி அவர்களை எடுக்க முடியாது. ஆனாலும் நம்ம ஒரு வருடத்திற்கு அவர்களுக்கு நீட்டிப்பு கொடுத்து 3 மாதத்திற்கு ஒரு முறை அந்த நீட்டிப்பை நம்ம உறுதி செய்து கொண்டிருக்கிறோம். அது என்னோட கோப்பை பார்த்தாலே தெரியும். அதனால மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். நான் புதுவை வேகமாக வளர்ந்து வருகிறது, வளர்ச்சி அடைந்து வருகிறது என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை நான் பதிவு செய்கிறேன். ஏற்கனவே சொல்லிட்டேன், அதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கறோம்னு சொல்லிருக்கேன், முன்னுரிமை கொடுக்கறோம்னு சொல்லி இன்னொன்றையும் நம்ம பார்க்கணும். இவர்களையும் பார்க்கணும். இன்னைக்கு புதிதா வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கின்ற செவிலியர்களையும் பார்க்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் திறமையின் அடிப்படையில் நாம தேர்வு செய்தாதான் அப்ப நமக்கு வந்து வேகமாக பணிகள் நடைபெறுவதற்கு. உதாரணத்திற்கு இன்னைக்கு நான் ரொம்ப பெருமையா சொல்றது அந்த 5 குழந்தைகளை காப்பாற்றி அரசாங்க மருத்துவமனை. அதுல 2 பேர் ரொம்ப சீரியஸா இருந்தாங்க. ஒரு தனியார் மருத்துவமனையில கூட இவ்வளவு வேகமா பணி நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. அந்த அளவிற்கு நாம பணி செய்து கொண்டிருக்கிறோம். அதனால இது எல்லாவற்றிலும் எல்லாரும் நலமடைய வேண்டும் என்பதுதான் நமது அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி விரைவில் சீர் செய்யப்படும், அதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம்.